நம்ம வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் தேடுற மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் இருக்கா வீட்டில், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு தான் தேடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பசியாக இருப்போம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான், வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸை 15 அல்லது 20 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது, ப்ளஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். வாங்க, பொட்டேட்டோ நக்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் ஒரு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அந்த 3 உருளைக்கிழங்குமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 அல்லது 4 விசில் வெயிட் பண்ணலாம். நாலு விசிலுக்கு பிறகு திறந்து பார்த்தா ரொம்பவே நல்லாவே வெந்திருந்தது. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா ஹீட் ஆன பிறகு 4-5 பிரெட்டு, உங்களுக்கு எவ்வளோ பிரெட் கிரம்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பிரெட் கிரம்ஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் தேவையே கிடையாது. நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல்லாம் வந்து தானாகவே பிரிஞ்சு வருது, அந்த அளவுக்கு நல்லாவே குக்காயிருக்கு. நம்ம எதுக்காக பிரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, அப்போ தான் பிரெட் கிரம்ஸ் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் கூட நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வறுத்து எடுக்கிறது. பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் மைதா மாவில் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானது. நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு அந்த மத்து வச்சு நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 சைஸை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கஸ்தூரி மேத்தியும் ஒரு 2 பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்க போகிறோம். கஸ்தூரி மேதி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ரொம்ப வாசமாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. நாம் ரெடி பண்ண பிரெட் கிரம்ஸையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எண்ணெய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாதபடி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா திரட்டி வச்சுக்கலாம், நல்லா விரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில், நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டேஜ்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதை மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ நக்கட்ஸை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் டெம்பரேச்சரை பொறுத்து 2 நிமிஷத்துலேயே கூட முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.
ஓகே, நாம செஞ்ச இந்த பொட்டேட்டோ நக்கட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் சாஸோட எடுத்து பயங்கரமாக இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. நீங்கள் வந்து நானே செஞ்சு நானே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறனால நிறைய பேர் வந்து டவுட் படுறீங்க. நான் இந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி அதே அளவு உப்பு, நான் என்னென்னலாம் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி இப்படி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நான் இந்த அடடா அப்புறம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.